பலே மாமா பலே கிருஷ்ணனுக்கு நம் குமாரன் சொல்லம்பாரி சரியான சூடு கொடுத்தான் சாஸ்திரி இந்த அச்சதையை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் குரங்கு கருங்கு வரங்கு கருங்கு வரங்கு என்னப்பா இது தந்தையே அது கல்யாண பெண் அல்ல கருங்குரங்கு தாத்தா குரங்கு லக்கணா இது என்ன விளையாட்டு இவ்வளவு அழகான பெண்ணை குரங்கு என்று சொல்லுகிறாயே உன் சரசத்திற்கு இதுதானா சமயம் அதை அடக்கிக் கொள்ளக்கூடாதா ஆட்ட ஆட்டம் மைத்துனர் இது ஜலதோஷ தும்மல் இதனால் ஒன்றும் சகுனத்தடை ஏற்படாது நடக்கட்டும் ஆமாம் தண்ணீர் புதிதல்லவா ஜலதோஷம் செய்திருக்கோம் பாவம் அம்மா என்னம்மா எனக்கு இந்த உபத்திரவம் என்னம்மா அம்மா நான் என்ன பாவம் செய்தேனோ என்னங்க நீங்க முதலில் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையா என்ன துரியோதனா சொல்லவே இல்லையே உன் புத்திரனுக்கு ஏதாவது சித்த பிரம்மையா மன்னிக்க வேண்டும் வீராதி வீரன் எங்கள் யுவராஜா இப்படி அஞ்சுகிறான் என்றால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது வரும் வழியில் விபூதிகள் யாராவது ஏவல் செய்திருப்பார்கள் அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது விபூதி மந்திரித்து ரட்சகட்டுங்கள் கவச்சம் இது கவச்சம் இது கார்த்திடும் கவச்சம் ரட்சை இது ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை கவச்சம் இது கவச்சம் இது கார்த்திடும் கவச்சம் ரட்சை இது ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை தாத்தா என்னானாலும் சரி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் 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 புலி புலி நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள் கொடுக்கட்டும் அபிமன்யுக்கா முடியாது அது முடியாது வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் கஷ்டகாலம் கஷ்டகாலம் இளவரசர் மூர்ச்சாயிவிட்டார் அப்ப உடனடி காரியம் உடனே மூர்ச்சை தெளிய வையுங்கள் பிரயோஜனம் இல்லை பிடித்த ஏவல் விடும் வரை இளவரசன் மூர்ச்சையை தெளிய மாட்டான் பிறகு என்ன மாமா இதெல்லாம் என்ன இருக்கிறது கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன் மணமகளை அந்த விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன் இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் பலதேவா நீ இப்போது காண்பது உன் மகள் வச்சலாவல்ல வல்லரக்கி உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே என்ன சொன்னீர்கள் என் சகோதரனா அண்ணா தாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன் மாயா சதுரங்க மகிபா வஞ்சக எண்ணமும் மிஞ்சிய ஆசையும் இல்லாமல் இங்கு வந்தீர்கள் வாருங்கள் இந்த பீடத்திலே நின்று பேசுங்கள் தெரிந்துவிடும் சரி அங்கேயே நின்று பேசுகிறேன் என்ன தெரிகிறதோ பார்ப்போம் அம்மா பயப்படாதே துரியோதனா நானே வலியை தெரிவித்தாலுடைய என் நெஞ்சின் ஆழத்தை யாரா நிர்ணயிக்க முடியும் ஆமா
யாரும் குறுக்கிட வேண்டாம். இந்த சூட்டு சுத்தமாக வெளியாக வேண்டும். சாத்தகி எங்கே என் கலப்பாயிடும்? அமைதி பரதேவா, அமைதி. உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம். பாவம், தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள். இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய். ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார யாதவன். குறையற்ற சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியே மயங்கியும் விட்டாய். எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே. ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வலிய வரவேற்றோம் தெரியுமா? வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது. கிருஷ்ணா, இவ்வளவு வஞ்சகத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதாது. எங்கே என் கலப்பாயிடும்? எங்கே அண்ணா? பெரிய மாமாவுக்கு நம்மோ நம்ம. பெரியவர்கள் தங்களுக்கேன் இந்த சிரமம்? இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன். காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே அந்த அர்ஜுன பர்குண பார்த்திப விஜயகாண்டீபரின் அண்ணன், பீமசேன மகாராஜாவின் குமாரன். நீங்க துரோக உள்ளம் படைத்த துரியோதனா, துச்சாசனா, கர்ணா, சரியான துரோகிகள் நீங்கள். உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடக்கின்றன. உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன். தம்பு, செம்பு, இனி உங்கள் வேலையை காட்டுங்கள். பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று. சின்னமையா, தஞ்சமடைந்தவர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளே. ரம்பு, ஜம்பு, இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் வீசி எறியுங்கள். சிறுமதி படுத்த தீயர்களே, தான் என்ற அகம்பாவத்தினால் தலைக்கால் தெரியாமல் துள்ளாட்டம் போடும் துரோகிகளே, வஞ்சகமே உருவாய் வந்த நஞ்சர்வங்களே, மதம் கொண்ட யானையின் மத்தகத்தை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் சிங்கத்தின் முன்னே சென்னாய் கூட்டங்கள் என்ன செய்ய முடியும்? கேளுங்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மறையும் நாள் நெருங்கிவிட்டது. எச்சரிக்கின்றேன், இனி பஞ்சவரையோ அவர்கள் பந்துக்களையோ அவர்கள் பரம்பரைகளையோ சதி செய்ய மனதால் நினைத்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, அல்லது சிந்தித்தாலும் சரி, உங்களை அப்பொழுதே எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன். ஜாக்கிரதை, செல்லுங்கள். நமோ நமஹ. பெரிய மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். சிரஞ்சீவியாக இருப்பா. கிருஷ்ணா, பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், நம் வச்சலா எங்கே? ஆமாம் கிருஷ்ணா,
குழந்தை எங்கே? மருமகனே, நமோ நமஹ. பெரிய மாமிக்கு எனது வணக்கம். இதே லக்னத்தில் வத்சலாவிற்கும் அபிமன்யவருக்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்துவிட்டது. தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? புறப்படுங்கள் அண்ணா, புறப்படுங்கள். சரி. முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது. இனி எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. மதனி, என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய். சுபத்ரா, என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான். அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லை தாயே, இல்லை. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை. நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. ஜெய் சச்ச சங்கல்ப ஜெய் சேஷ தல்பா, ஜெய் துஷ்ட சம்ஹார ஜெய் தீன கல்பா, ஜெய் பக்த பரிபால ஜெய் ஜகஜ்ஜாலா. லீலை மகிமையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும். ஜகமீது சுபமான சம்பத்தை அடைந்து சுகமாக நீடு ஒழிவாழ்ந்திடுவாரே.